புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாண்புமிகு இபிஎஸ் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், பிளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு சிஏ என்று சொல்லப்படுகிற பட்டய கணக்காளர் பயிற்சி அளிப்பதற்கு பிளஸ் டூ முடித்த உடனேயே அந்த தேர்வு எழுதியவுடன் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக போன ஆண்டு ஒரு ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றினோம். அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு இலவசமாகவே அந்த பயிற்சி அளிப்பதற்கு பட்டய கணக்காளராக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழுகிற அனைவரும் அதற்கான உறுதுணையாக இருந்து பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான சிலபஸ் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தேதியில் அது மனு போட வேண்டும், எப்படி அதை மாணவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற ஆடிட்டர்கள் அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சருடைய ஆசையோடு, முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பிளஸ் டூ தேர்வு எழுதிய உடனேயே 2 நாட்களுக்குள்ளே அந்த பணிகள் துவங்க இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பட்டப்படிப்பு முடித்ததற்கு பிறகுதான், டிகிரி முடித்ததற்கு பிறகுதான் சிஏ எழுத வேண்டும் என்ற நிலையை மாறி பிளஸ் டூ தேர்வு எழுதியுடனேயே அதற்கான பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது இந்தியாவிலே முதல் முறையாக பட்டய கணக்காளருடைய சங்கத்தை சார்ந்தவர்கள், இந்திய அளவிலே இருக்கின்றவர்கள், நம்முடைய தென் மாநிலங்களில் இருக்கின்ற பட்டய கணக்காளருடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இதற்கான முழு ஒத்துழைப்பை தந்து போன ஆண்டு அதற்கான ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதற்காக இந்த அரசின் சார்பாக மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, எந்தெந்த இடங்களில் அதிகமான உறுப்பினர் இருக்கிறார்களோ அந்த உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று அங்கே இருக்கிற பள்ளிகளிலே அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த பயிற்சிகள் அங்கே அளிக்கப்படும். நேற்றைய தினம் அதற்கான ஆய்வுகள் நடைபெற்றன. செயலர் தலைமையில் அனைத்து இயக்குநர்களும் அங்கே வரவழைத்தேன். எந்த பள்ளியிலும் இருக்கின்ற குழந்தைகள் அதாத பள்ளியிலேயே அவர்களுக்கு தேர்வு எழுதலாம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் தான் மேற்கொள்ளப்படுமே தவிர, ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர் அருகாமையில் இருக்கிற பள்ளிக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 5-8 படிக்கின்ற மாணவர்களுக்கு அசஸ்மெண்ட் என்று சொல்வார்கள், அவருடைய கல்வி எப்படி திறன் மேம்பாடு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 100%க்கு 100% மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள், அதில் எந்த அச்சமும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் அந்த அச்சமே தேவையில்லை என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அசஸ்மெண்ட். சில நேரங்களில் நீங்கள் கேட்கக்கூடும், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏன் மருத்துவக் கல்லூரிக்கு வரவில்லை என்று நீங்களே கேட்கிறீர்கள். ஒரு 5-8 படிக்கின்ற மாணவனுடைய கல்வியினுடைய திறன் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காகத்தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தோடு நாங்கள் இந்த பயிற்சி அவர்களுக்கு தேர்வுகள் எழுதுவதற்கு, பொதுத் தேர்வு எழுதுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோமே தவிர வேறொன்றுமில்லை என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துள்ளேன்.